ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை லைஃப் வித் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த மில்மேக்கர் கிரேவி, ரோட்டுக்கடை மில்மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மில்மேக்கர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு, இதுக்கு மிளகு, காரத்துக்கு மிளகு ஒரு ஸ்பூனு, ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா வச்சுருக்கேன் கருவேப்பிலை. இப்போ வந்து இந்த மில்மேக்கரை சுடு தண்ணியில் கொதிக்க விடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நனையணும் அந்த மில்மேக்கர் அளவுக்கு. தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாயிடுச்சு, இந்த மில்மேக்கர் இதில் போட்டுக்கலாம். ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி கொதிக்கிற வரைக்கும். ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வடிகட்டி இருந்தால் ஊற்றிக்கிறேங்க. இப்போ எடுத்து கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெலாம் இருத்துருங்க. இந்த மில்மேக்கர் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஃபுல்ல வச்சுட்டு வெங்காயத்தை ஊற்றிக்கலாம். நரைச்சிட்டு வந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கணும். ஸ்டவ் ஃபுல்ல வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா மேலாம் சேர்க்கும். இப்போ இந்த வெங்காயம் பச்சை வட போடுற வரைக்கும், வெங்காயம் ஸ்மெல் போடுற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும், இல்லைனா அந்த வெங்காய வாசனை அப்படியே இருக்கும். ஐஸ்கிரீமில் வச்சு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுல தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். இது போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா எடுத்து வச்சுட்டேன், மிளகு எடுத்து வச்சுட்டேன். இதையும் போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கிரேவி ஆனதும் மில்மேக்கர் போட்டுக்கலாம். மில்மேக்கர் சூடு ஆறிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி பொழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கையிலையும் எடுத்துக்கலாம், இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் இந்த திக்னஸ் வந்ததும் இதை போட்டுக்கோங்க. மில்மேக்கரை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சூடான சுவையான மில்மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.